பகவதோ அரகத்தோ சம்மாசம் இன்னைக்கு காதலர் தினத்தை பற்றி கொஞ்சம் கதைக்க விரும்புகிறேன் வருஷத்தில் ஒரு நாள் வருது ரெண்டாம் மாதம் பதினாலாவது நாள் உலக காதலர்களுடைய தினம் இதை எல்லாரும் வாலிப பசங்க இதை கொண்டாடுறாங்க கடன் வாங்கி கொண்டாடுறாங்க பழைய பணம் இருந்துச்சு கடன் வாங்கி கல்யாணம் காதலர்கள் தினத்தை கொண்டாடுகிற நாங்கள் எங்களோட வாலிப பசங்களுக்கு தன்னுடைய தாயுடைய பிறந்த நாள் நினைவில்லை தகப்பனுடைய பிறந்த நாள் நினைவில்லை ஆனால் காதல் அந்த காதலருடைய தினம் நல்லா நினைவில் இருக்குது அதனால் கடன் வாங்கியாவது காதலன் காதலிக்கு காதலி காதலனுக்கு இதுலேயும் முக்கியமாக காதலி தரமாட்டான் காதலன் தான் கொடுப்பான் அப்படி கொடுத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகும் அந்த காதல் இல்லாமல் போகுது காதலானது ஏற்பட்டால் அது இறக்கும் வரை இருக்க வேண்டும் எங்களுக்கு காதலர்களுக்கான ஒரு விசேஷ தினம் தேவையில்லை எந்த நாளும் நாங்கள் காதல் செய்யணும் காதல் என்றால் என்ன ஆதரவு எல்லோருக்கும் நாங்கள் ஆதரவு ஆதரவாக இருக்க வேண்டும் அப்படி ஆதரவாக இருந்தால்தான் அந்த ஜீவியம் அழகாக இருக்கிறது அதை நாங்கள் சிந்தனை செய்ய வேண்டும் கடன் வாங்கி கடன் வாங்கி சும்மா செலவு செய்து பிரயோஜனம் இல்லை நல்லா யோசித்து சிந்தித்து இப்போ பாருங்கள் காதலன் காதலி உயிரை கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்களே உசுரை கொடுத்து காதல் பண்ணி என்ன என்ன பிரயோஜனம் தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து உசுரை கொடுத்து காதல் செய்ய தேவையில்லை உசுரை கொடுப்பதென்றால் என்ன ஒரு குழந்தையை கொடுப்பது என்பது அது தான் உசுரை கொடுப்பது திருமணம் பண்ணி விசுவாசத்துடன் வாழ்க்கையை வாழ முடியுமானால் அந்த வாழ்வு இன்பமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு பொய் சொல்லக்கூடாது மனைவி கணவனுக்கு பொய் சொல்லக்கூடாது ஆனால் இப்போ இப்போ இருக்கு இந்த இப்போ இந்த உலகத்தில் உண்மையை சொன்னா தான் பிரச்சனை வருது உண்மையை சொன்னா பிரிஞ்சிருவாங்க இது எண்பதுலேருந்து இருந்து தான் இது தொடங்கிச்சு எண்பதுலேருந்து இருந்து உண்மையை சொன்னா கணவனை விட்டு மனைவி ஓடிடுவார் உண்மையை சொன்னால் மன்னிப்பை கொடுக்க வேண்டும் ஏன் தவறு நடப்பது மனிதனுக்கு தான் மனிதன் தான் தவறு செய்கிறான் தவறுக்கு மன்னிப்பு இருக்க வேண்டும் மன்னித்தால் தான் வாழ்க்கை அழகாக இருக்கும் அந்த காலத்தை பார்த்தா எவ்வளவோ பிரச்சனை கணவன் எடுத்துடு அடிக்கிற கை தான் நினைக்கும் அணைக்கிற கை தான் நடிக்கும் இனிக்கிற வாழ்வை கசக்கும் கசக்கிற வாழ்வை இனிக்கும் எவ்வளோ அழகாக சொன்னாங்க வாழ்க்கையை பற்றி அடிக்கிற கை தான் அணைக்கும் அணைக்கிற கை தான் அடிக்கும் அது ரெண்டுமே துலாவை தராசை போல இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கை அழகாக இருக்கும் கணவன் சொல்வதுக்கு எல்லாத்துக்கும் மனைவி தலையாட்டி ஆட்டி இருந்தால் மனைவி சொல்லுற சொல்லுற எல்லாத்துக்கும் கணவன் தலையாட்டி ஆட்டி இருந்தா அது என்ன வாழ்க்கை அந்த வாழ்க்கை அழகு இருக்காது சந்தோஷமாக வாழ வேண்டும் ஏன் நூறு வருஷம் இருநூறு வருஷம் நாங்கள் வாழ மாட்டோம் இருக்கிற சில இந்த கொஞ்ச காலத்தில் அழகாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கவன் விஸ்வாசம் இருக்கவன் தாயை தந்தையை பார்த்துத்தான் பிள்ளைகள் அழகாக வளருவாங்க தந்தை எந்த நேரமும் பிரச்சனைன்னா பிள்ளைகளுக்கு வீடு வேணாமல் போயிடும் தாய் எந்த நேரம் வீட்டில் பிரச்சனைனா பிள்ளைகளுக்கு தாய் வேணாமல் போயிடும் அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்காது ஒன்றா உட்காந்து உணவ மாட்டாங்க தாயும் தந்தையும் ரெண்டு பக்கம் போனால் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் இதை சிந்திங்க வயசுக்கு அப்புறம் பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு தான் எல்லாம் தாய் தந்தைமார்களும் கடைசி காலத்தில் விருப்பப்படுவாங்க ஒன்றா இருக்கணும் பேத்திய காணும் சந்தோஷமாக இருக்கணும் சிரித்து இருக்கணும் சிரித்து வாழ வேண்டும் நாங்கள் வீட்டில் பிரச்சனைனா சிலர் எங்களுக்கு சிரிப்பாங்க சிரித்து வாழ வேண்டும் பலர் சிரிக்க வாழ்ந்திடாது அக்கம் பக்கம் இருப்பவங்க சிரிப்பது போல் நாங்கள் வாழக்கூடாது நாங்கள் அழகாக வாழணும் நல்லா சம்பாதிக்கணும் சம்பாதிச்சத சேர்த்து வைக்கணும் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கணும் விடுமுறை நாளுக்கு ஒரு ஆலயத்துக்கு அதை பாஞ்சாலைக்கு போகணும் சாமி தரிசனம் செய்யணும் பூஜைகள் செய்யணும் பெரியவர்களுக்கு வணங்கணும் தானம் கொடுக்கணும் இது நாங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கும் வீட்டில் அழகாக செய்யும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய கெட்ட குணங்கள் எல்லாம் மாறும் அவங்களும் இந்த நாட்டுக்கு தன்னுடைய வீட்டுக்கு ஒரு உயர்ந்த பிள்ளையாக காணப்படுவார்கள் அப்படி இல்லாமல் போனால் வீட்டுக்கும் பிள்ளையால் பிரச்சனை நாட்டுக்கும் பிள்ளையால் பிரச்சனை அப்படியானால் மக்கள் சாபம் செய்வாங்க இன்னொருவனுடைய சாபத்துக்கு நீ அடிமை ஆகாது எல்லோரும் சொல்ல வேண்டும் அவன் நல்ல மனுஷன் கடவுளை போல இருக்கான் யாருக்கும் பிரச்சனை இல்லை அந்த வீட்டில் இருக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு சார் தெரியாது எவ்வளவு நல்ல வார்த்தை இறந்ததுக்கு அப்புறமும் மக்கள் சொல்ல வேண்டும் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா எவ்வளவு நல்லும் அவன் சீக்கிரமே இருந்துட்டானே மக்கள் எல்லாரும் வீட்டில் ஆள அக்கம் பக்கம் எல்லாரும் தூக்கப்படுவாங்க அப்படியான ஒரு ஜீவியம் அப்படியான ஒரு வாழ்க்கை அப்படியான ஒரு சிந்தனை இருக்குமானால் அவன் மனித திலகமாக மாறுவான் உத்தம மனுஷனாக மாறுவான் அதனால் காதலர் ஒரு நாள் மட்டும் காதலர் தினமிருந்து போதாது எந்த நாளும் எல்லோருக்கும் நாங்கள் ஆதரவு செய்வோம் துக்கத்தில் இருப்பவனை பார்த்தால் அவனுக்கு உதவி செய்வது அதுவும் ஒரு காதல் மரசு ம மரத்துக்கும் நாங்கள் காதல் செய்வோம் மரம் மரமும் வாழணும் மரத்தை வெட்டக்கூடாது சின்ன பூச்சியிலிருந்து யானை வரை எல்லா மிருக ராசியும் எல்லா மிருகத்துக்கும் நாங்கள் காதல் செய்யணும் எல்லாரும் நல்லா வாழுவோம் எல்லாரும் என்னை போல சுகமாக வாழுங்க அப்படியான ஒரு நல்ல சிந்தனை மனிதனுடைய மனதுக்கு வரும் பொழுது அவன்தான் இந்த உலகத்தில் பிறந்த உத்தம மனுஷன் அதைத்தான் எல்லா மதங்களிலும் போதித்திருக்கிறார்கள் யாருக்கும் நீ ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் எவ்வளவோ பிரச்சனை இருக்கும் இப்ப பாருங்க எவ்வளவோ பிரச்சனை நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு தான் பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை வீடு இருந்தா வீட்டுக்கு வீடு வாசப்பாடி இருக்குது அதே போல் எல்லா மனுஷனுக்கும் ஏதாவது பிரச்சனை தான் இருக்குது நாங்கள் நினைக்கிறோம் பணம் அவள் சந்தோஷமாக இருக்கிறான் பணம் இருந்தால் சந்தோஷம் கிடைக்காது பணத்தை சாப்பிட முடியாது காசு இல்லை பணம் இல்லை ஜீவியம் இன்னைக்கு பணம் இருக்கும் நாளைக்காம இல்லாமல் போயிடுவான் இன்னைக்கு பணம் இல்லாதவனுக்கு நாளைக்கு பணம் கிடைக்கலாம் பணத்தை வச்சு மரியாதை செய்ய மாட்டாங்க பணம் இல்லை வாழ்க்கை குணம் பணம் என்னடா பணம் பணம் குணந்தானடா நிரந்தரம் அப்படின்னு சொன்னாங்க பணத்தை கொண்டு நாங்கள் சிந்திக்கிறோம் எல்லாம் சரி எல்லாம் வாங்கலான்னு ஒன்றும் செய்ய முடியாது பணத்தை வச்சுக்கொண்டு நல்ல குணம் இருந்தால் குணத்துக்குத்தான் குணம் இருப்பவனுக்கு கடவுளும் வணங்குவார் குணத்துக்குத்தான் இப்போ பாருங்கள் தவன் செய்கின்ற அவர்களுக்கு இறுசி கடவுள் தரிசனம் சொல்ல தருவார் அவங்களுக்கு வரம் கொடுப்பாங்க ஏன் அவனுடைய குணத்துக்கு அவனுடைய குணத்தினால் கடவுளுக்கும் உட்கார்ந்து இருக்க முடியாமல் போதும் ஏன் அவனுடைய குணம் கைலாசனத்திலலாம் எவ்வளவோ குண குணம் இருப்பவர்களை கடவுள் கண்டால் தரிசனம் தருவார் எவ்வளவோ நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் பழைய காவியங்கள் இருக்குது எழுதி இருக்குது நூல் இருக்குது அதனால் நீ பணத்தை பணத்துக்கு மட்டும் மரியாதை செய்யாது குணத்துக்கு மரியாதை செய் நாலு பேர் எங்களுக்கு வேணும் என்று சிந்தி நாலு பேர் வேணும் தனியாக வாழ முடியாது அதனால் முழு முதலாவது நீ வாழும் வீட்டை சொர்க்கமாக்கிக்கொள் உன்னுடைய வீட்டை நீ நரகமாக்கினால் உனக்கு பிரச்சனை வரும் வீட்டை நரக்கமாக்கொள்ளாது வீட்டை சொர்க்கமாக்கிக்கொள் அப்பொழுதுதான் உனக்கு சுகம் எடுக்கிறது நீ சுகத்தை தேடிக்கொண்டு போதை போதைக்கு அடிமை சுகத்தை தேடிக்கொண்டு மிச்சமான போதையை அதனால் நல்ல வாழ்க்கை அழகான குடும்பங்கள் எல்லாம் கடன் கடன் எந்த இடத்துலையும் கடன் கடனாளிக்கு நித்திரை இல்லாமல் போகும் தூக்கம் இருக்காது ஏன் அவன் எந்த நேரமும் கடன் கடனால் அவனுக்கு நித்திரை இல்லை சந்தோஷம் இல்லை எடுத்த சோத்த சாப்பிட முடியாமல் போகும் கடன் படாதி மனிதனாக பிறந்தாய் நீ பூர்வஜென்மத்தில் செய்த புண்ணியம் நல்லதை செய்ததால் நீ மனிதனானாய் மனிதனான உன்னிடத்தில் மனித குணங்கள் மனித மனிதனுடைய மனித குணங்கள் அழகாக உன் மனதில் இருக்கும் பொழுது நீ மனிதன் மனித உலகத்தில் ஒரு ரத்தனமாக மாறிவிடுவாய் மனித ரத்தனமாவாய் அதனால் கணவன் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ வேண்டும் ஒரு நாளைக்கு மட்டும் காதலர் தினம் வந்தால் போதாது எந்த நாளும் அந்த ஆதரவு அந்த கருணை இந்த கருணை துக்கத்தில் இருப்பவனை பார்த்தால் மனதில் ஒரு உருக்கம் வர வேண்டும் நோயாளியை கண்டால் உருக வேண்டும் மனம் அப்படியான ஒரு மனிதனாக நீ வாழ்ந்தால் உனக்கு கடவுளும் உன்னை ரட்சிப்பார் எந்த மதத்தை சேர்ந்தாலும் எந்த மதத்துக்கு நீ போனாலும் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் தான் நீ நல்லமானால் நீ நலவா நலமாக வாழ்ந்தால் உனக்குத்தான் எல்லாம் கிடைக்கும் ஆயுள் கிடைக்கும் அழகாக வாழ்வாய் அதே போல் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் அதே போல் தான் சரீரத்துக்கு வந்த சக்தி கிடைக்கும் அது மாத்திரம் அது மாத்திரமல்ல நல்ல புத்தி கிடைக்கும் சிந்தனை செய்ய நல்லது என்ன கெட்டது என்ன நான் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்னது நான் யார் நான் ரோட்டில் போக வேண்டும் என்னுடைய தாய் என்னுடைய தந்தை இதை எல்லாத்தையும் சிந்திக்க வேண்டும் ஏதாவது செய்யும் பொழுதும் கண்ணாடியில் மூனை முகத்தை பார்ப்பது போல் எந்த நேரமும் நாங்கள் முகத்தை பார்ப்போம் தானே ஏதாவது இருக்குதா தொடச்சு கொள்வோம் மூஞ்ச கழுவி முகத்தை பார்ப்போம் பல்ல வேலைக்கு முகத்தை பார்ப்போம் அதே போல் எந்த நேரமும் நீ உன்னுடைய மனதை பார்க்க வேண்டும் இந்த மனது தான் கசடை இருக்கிறது மனது அழு அழுக்கு இருக்கும் பொழுது அவனுடைய முகத்தை எவ்வளவு கழுவினாலும் முகம் வடிவாகாது மனதில் அழுக்கு இல்லாமல் போனால் அவனுடைய முகம் அழகாக இருக்கும் மலர்ந்த மலரை போல் இருக்கும் நீ எந்த நேரமும் சிந்திக்க வேண்டும் யாருக்கும் பிரச்சினை இல்லாத வாழ்க்கை நான் வாழுவேன் என்னுடைய வீட்டில் எல்லோருக்கும் நான் ஆதரவாக இருப்பேன் என்னுடைய எல்லாரும் தாயிட தாய் தாய்க்கு சொந்தமானவர்கள் தகப்பனுக்கு சொந்தமானவர்கள் கணவனுடைய சொந்தக்காரங்க மனைவியுடைய சொந்தக்காரங்க எல்லோருக்கும் நான் உத்தமனாக இருக்க வேண்டும் என்று சிந்தனை செய்து எல்லோருக்கும் நீ காதல் செய் அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் எல்லோருக்கும் புத்தப்பெருமானுடைய கிருபை கிடைக்கும்